நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, தமிழகத்துல 13,000 மேற்பட்ட தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் பண்றதுக்கு அரசு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டது. பின்பு வழக்கு தொடர்ந்தாங்க, பின்பு தடை விதித்தாங்க, பின்பு தற்காலிக நியமனத்துக்கு அரசு புதிய திருத்திய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இந்த PDF ஃபைலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், டவுன்லோட் பண்ணி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ்நாடு கல்வி ஆணையரின் செயல்முறைகள் ஒரு சுற்றறிக்கையை வந்து தற்போது தமிழக அரசு திருத்திய வழிகாட்டு நெறிமுறைகள்னு சொல்லி வெளியிட்டு இருக்காங்க. என்னங்கிறத பார்க்க இருக்கிறோம். பள்ளிக்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் கீழே எங்கும் ஊராட்சி, ஒன்றிய, நகராட்சி, அரசு தொடக்க, நடுநிலை, உயர்நிலைப் பள்ளிகளில் 2022-23 கல்வியாண்டில் காலியாக உள்ள இடைநிலை, பட்டதாரி, முதுநிலை ஆசிரியர் பணியிடங்களில் தற்காலிக ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ள வேண்டிய தொடர் நடவடிக்கை குறித்து பார்வை நாளில் கண்டுள்ள 30/6/2022 நாளிட்ட செயல்முறைகளில் வழங்கப்பட்ட வழிகாட்டு முறைகளில் தொடர்ச்சியாக பார்வை 5 கண்டுள்ள மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற இடைக்கால ஆணையின் அடிப்படையில் கீழ்காணும் திருத்திய வழிகாட்டு முறைகள் வழங்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட், காலி பணியிடங்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் மட்டுமே அது நிரப்பப்பட வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை, விண்ணப்பதிலிருந்து எழுத்து மூலமான விண்ணப்பங்கள் நேரடியாகவோ அல்லது மின்னஞ்சல் வாயிலாகவோ உரிய கல்வி தகுதி சான்றுகளுடன் தொடர்புடைய மாவட்ட கல்வி அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மேற்சொன்னவாறு மாவட்ட கல்வி அலுவலர் பெறும் விண்ணப்பங்களை விண்ணப்பத்தர தற்காலிக நியமனம் கோரும் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். பள்ளி தலைமை ஆசிரியர் பின்வரும் 10(6)ல் தெரிவித்துள்ள அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும். 1, கால அட்டவணை, அது குறித்த அறிவிப்பு வந்து 2/7/2022 நேற்று வந்து அந்த பலகையில் ஒட்டி இருப்பாங்க, மாவட்ட கல்வி அலுவலக அறிவிப்பு பலகையில். 2, அலுவலர் வட்டார விண்ணப்பதாரர்கள் மாவட்ட கல்வி அலுவலர் எல்லாம் வட்டார கல்வி அலுவலரிடம் விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள், பெறப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் அந்த பீரியடுக்கான டேட் வந்து 4/7 to 6/7 மாலை 5 வரைக்கும். கல்வி சான்றுகளை கூர்ந்தாய்வு செய்து விண்ணப்பதாரர்களின் விவரங்களை இணைப்பில் உள்ள கூகுள் ஷீட் படிவத்தில் முதன்மை கல்வி அலுவலர் பள்ளி கல்வி ஆணையகத்திற்கு அளிக்க வேண்டிய நாள் வந்து 6/7/2022 மாலை 8 அனுப்பியிருக்கணும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை மின்னஞ்சல் வாயிலாக தொடர்புடைய மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பிட ஏதுவாக சம்பந்தப்பட்ட அலுவலர்களின் மின்னஞ்சல் முகவரியினை செய்தி குறிப்பில் தெளிவாக குறிப்பிட வேண்டும். கல்வி தகுதி, இடைநிலை ஆசிரியர் பதவிக்கு வந்து கல்வி தகுதியில் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வுத்தால் 1 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கு ஆசிரியர் தகுதி தேர்வுதால் 2 தேர்ச்சி பெற்றுத்தர வேண்டும். முதுநிலை ஆசிரியர் பதவிக்கு அரசாணை நிலையன் 14 பள்ளி கல்வித்துறையினால் படி வரையறுக்கப்பட்டுள்ள கல்வி தகுதிகள். ஒரு காலி பணியிடத்திற்கு 1க்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பிக்கும் போது பின்வரும் முன்னுரிமைப்படி பரிசீலிக்க வேண்டும். 1, வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதிகளுடன் ஆசிரியர் தகுதி தேர்விலும் தேர்வு பெற்று இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வலாக பணிபுரிந்து வருபவர்கள் இல்லையெனில், வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதிகளுடன் ஆசிரியர் தகுதி தேர்விலும் தேர்ச்சி பெற்றவர்கள். 2, முதுநிலை ஆசிரியருக்கு என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, முதுநிலை ஆசிரியர்கள் தெரிவுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்கள். பள்ளி அமைந்துள்ள ஊராட்சி எல்லைக்குள் வசிப்பவர்கள் இல்லையெனில், பள்ளி அமைவிட ஒன்றிய எல்லைக்குள் வசிப்பவர்கள் இல்லையெனில், மாவட்ட எல்லைக்குள் வசிப்பவர்கள் இல்லையெனில், அருகாமை மாவட்டத்தில் வசிப்பவர்கள். மாவட்ட கல்வி அலுவலர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பதாரர்களது விண்ணப்பங்கள் மற்றும் கல்வி சான்றுகளை சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் மூத்த ஆசிரியரை கொண்ட குழு சரிபார்த்து தகுதியானவர்களை வகுப்பறையில் மாணவர்களுக்கு பாடம் நடத்த டெமோ கிளாஸ் அறிவுறுத்தி அதன் அடிப்படையிலும் அவர்களது திறனை அறிய வேண்டும். தொடக்க கல்வித்துறையை பொறுத்த மட்டில்
சார்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர், குருவள மைய வட்டார வளமைய மேற்பாளர் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் ஆகியோரை கொண்ட குழு மேற்சொன்ன வழிமுறைகளின்படி தற்கால ஆசிரியர்களை தெரிவு செய்யும். அவ்வாறு தெரிவிக்கப்பட்ட தற்காலிக ஆசிரியர்கள் குறித்த விவரங்களை இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள படிவத்தில் பள்ளி வாரியாகவும் பதவி வாரியாகவும் பாட வாரியாகவும் தயார் செய்து தேர்வுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் கைப்பத்துடன் தீர்மானம் நிறைவேற்றி தொடக்க நடுநிலை பள்ளிகளில் நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு சார்ந்த மாவட்ட கல்வி அலுவலரும் உயர் மேல்நிலை பள்ளிகளில் நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு தொடர்புடைய முதன்மை கல்வி அலுவலரும் ஏற்பளிப்பு செய்ய வேண்டும். தற்காலிகமாக நியமனம் செய்யப்படும் ஆசிரியர்களுக்கு தனியே வருகை பதிவேடு மற்றும் மதிப்பூதியம் வழங்கப்பட்டதற்கான பற்றோப்ப பதிவேடு பேணப்பட வேண்டும். இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள படிவத்தில் தற்காலிக ஆசிரியர் தேர்வு குறித்த விவரங்களை பள்ளி வாரியாகவும் பதவி வாரியாகவும் பாட வாரியாகவும் தயார் செய்து 10/5 தெரிவித்துள்ளவாறு தேர்வுக்குழு உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் ஒப்புதலையும் பெற்று சார்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர், வட்டார கல்வி அலுவலர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் அலுவலக கோப்பில் வைத்திருத்தல் வேண்டும். 10/3 தெரிவிக்கப்பட்ட கல்வி தகுதிகள் அல்லாதோர் விண்ணப்பித்தால் அவர்களின் விண்ணப்பிலையும் பெற்றுக்கொண்டு இணைப்பில் கொண்டுள்ள கூகுள் ஷீட்டில் சார்ந்த விவரங்களையும் பதிவு செய்ய வேண்டும். இந்நியமனமானது முற்றிலும் தற்காலிகம் எனவும் மாறுதல் முறையான நியமனங்கள் மூலம் காலி பணியிடம் பூர்த்தி செய்யப்படும் அன்றே தற்காலிக ஏற்பாட்டின் பேரில் பணியமர்த்தப்பட்டவர்கள் பணியிலிருந்து விடுவிக்கப்படுவார். மேலும் அன்னாரது பணி மற்றும் நடத்திய திருப்தியலின் உடனடியாக பணியிலிருந்து விடுவிக்கப்படுவார். பார்வை 1-3 வரை குறிப்பிட்டுள்ள அரசாணைகளை உள்ளடக்கிய தமிழ்நாடு அரசிதழ் எண் 31/2020 நகல் ஒன்றியத்துடன் இணைத்து அனைத்து முதன்மை கல்வியாளர்களுக்கும் அனுப்பப்படுகிறது. நிறைய வழி நெறிமுறைகளை இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா வழக்கு தொடர்ந்ததுக்கு பின்பு நிறைய திருத்தியிருக்கிறாங்க. இந்த PDF ஃபைல் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. உங்கள் பகுதியில் இதுக்கு தகுதியான நபர்கள் இருந்தால் தற்காலிகமாக அரசு பணியில் ஆசிரியர் பணியில் வேலை செய்ய விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பித்து உங்களுடைய கல்வி பணி சேவையை மாணவர்களுக்கு ஆற்ற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.